வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபைனலி நம்ம வீட்டில் நடந்த சீமந்தம் ஃபங்க்ஷன் த பிக் டே, ஸோ அந்த பிளாக் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டருடைய கையில் போட்ட மெகந்தி. அப்போ நேற்று வீடியோலேயே போட்டிருக்கணும் பட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடியாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து கிட்டக்கிட்ட வந்து ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 9 o'clock அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களை. ஸோ எங்கள் மூணு பேரையுமே வந்து ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணத்தில் இருக்கிற திவ்யாஸ் பியூட்டி பார்லர் சிஸ்டர் அவங்க தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரக்கோணம் ஐசோன் இருக்கு இல்லையா, ஐசோன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப். நல்லாவே ரெடி பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு மட்டும் கொஞ்சம் ஹை மேக்கப் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி லிவேதாக்கும் சரி மீனாவுக்கும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. எஸ்பெஷலி மீனாவுக்கு ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் எல்லாம் ரெடியாகி கரெக்டாக டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ மண்டபத்துக்கு வந்த உடனே லிவேதா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் ரிசீவ் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் ஏறினா. ஸோ ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்னாலே விளக்கு ஏற்றணும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கு தான் ஏற்றினாங்க. ஸோ ஒரு பக்கம் அக்கா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு மாற்றி விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க விளக்கு ஏற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டோம். ஸோ நான் அதுக்கப்புறம் நம்ம சீர்வரிசெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வர்றதுக்குள்ளேயே. ஸோ நைட்லாம் நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த சீர்வரிசை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஃபுல் வீடியோ இதுக்கப்புறம் நலுங்கு வைக்கிறது அப்படியே கண்டினியூவாக வரும்.
ஸோ ஃபங்க்ஷன் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தது ஃபுல்லாக சஞ்சய் தான், அவன் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருந்தான். ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேக் வெட்டிங் செர்மனி மாதிரி இருந்துச்சு. ஸோ மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எல்லாம் ஃபங்க்ஷனெல்லாம் முடிஞ்சு கடைசியாக எல்லோரும் கிளம்புன பிறகு தான் இந்த கேக் வெட்டிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. சும்மா சின்னதாக, அதுவும் வந்து ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து லிவேதா வந்து ஸ்ட்ரைட்டாக அரக்கோணம்க்கு தான் வரா. சென்னை தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது, அவளை நம்ம சென்னையில் தான் கொடுத்துருக்குறோம். அவள் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் வரா. ஸோ அவங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடெலாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் குறிப்பாக இதை சொல்லணும், இங்கே ஃபோட்டோகிராஃபர் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் ஆல்பம் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ளாகில் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேர்லேயே அவங்க லைட்டிங்கெல்லாம் வச்சு ரொம்ப பக்காவாக இருந்தது. பார்க்கும்போதே எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து மெனக்கெட்டு எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இவ்வளோலாம் நான் வந்து பார்த்ததே இல்லை. பாருங்கன்னா அம்மாவும் பெரியம்மாவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க, கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக அரக்கோணத்துக்கு தான் கிளம்புறோம். இப்போவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் பிரேக் தேவைன்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபீலாக இருந்தது, ரொம்ப லேட்டு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து லிவேதா வீட்டுக்கு போய் நாங்கள் ஒரு 1 hour கிட்ட அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் கிளம்பணும். சுமார் ஒரு 7 அளவில் திருவள்ளூரில் ஒரு இடத்துல நின்று ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்களுடைய இந்த நாள் இப்படி தான் போச்சு, ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு லிவேதாவை உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் நான் அவளுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.